பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, சோ அந்த டாஸ்கோட வந்துருச்சுங்க. அந்த டாஸ்க் என்ன பாத்தீங்கன்னா, போன வாரம் அந்த பொம்மை டாஸ்க் வச்சு பேசினதை வச்சு இப்ப பேசணும். ஃபர்ஸ்ட் அபிராமி வந்தது, சோ பாலா வந்து எமோஷனல் இண்டிபெண்டா தாமரை மேல இருக்கான்றது சொல்லிட்டாங்க. சோ யார் யார் வாதாடணுமோ வாதாடுங்கன்னு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பாலா வந்து க்வெஸ்சன் கேட்கிறான், நான் எமோஷனலா டிபெண்டடா இருக்கிறது உண்மைதான், பட் வந்து அந்த டாஸ்க்ல நான் எதுவும் எடுத்துட்டு வர்றது இல்ல. சோ அவங்களோட எனக்கு, சோ என்ன ஒரு மனுஷனா நினைச்சு என் ஃபீலிங்ஸை ஒத்துக்கிறது தாமரக்கா மட்டும்தான். சோ அதனால நான் எமோஷனலா டிபெண்டா இருக்கிறது ஒத்துக்கிறேன், ஆனா இண்டிவிஜுவாலிட்டி போச்சான்னு கேட்டா இல்ல அப்படின்னாங்க. அபிராமி சொன்னாங்க, நான் இண்டிவிஜுவாலிட்டி போனதா சொல்லல, பட் நீங்க எமோஷனலா இருக்கிறதாலதான் நீங்க அந்த கோர்ட் டாஸ்க்ல தாமரை அக்காவை நீங்க அந்த ஒழுங்கா வாதாடல. ஏன்னா அந்த போன வாட்டி அவங்க பையன் மேல, அந்த பையன் மேல சத்தியம் பண்ணி இருக்கிறதால அவங்க நீங்க வாதாடல. சோ ஆல்ரெடி அவங்க ரொம்ப எமோஷனலா இருந்தாங்க, நடிக்கிறாங்கிறதுக்கு சத்தியம் பண்ணியிருக்காங்க. சோ அந்த நான் அந்த சத்தியத்தை கேவலப்படுத்த விரும்பல. சோ அந்த சத்தியத்தை கேவலப்படுத்த விரும்பல. சோ அவங்கள ஏன் ஒன்னும் அவுட் பண்ண விரும்பல. சோ அதுக்கு மேல நான் ஜாலியா எடுத்துட்டு போனாலும் என்னால எடுத்துட்டு போக முடியல. சோ அப்படின்னாங்க அபிராமி, நீங்க அதை எல்லா டாஸ்க்கும் ஜாலியா எடுத்துட்டு பண்ற, நீங்க இதையும் நீங்க எடுத்துட்டு பண்ணிருக்கலாம், பட் நீங்க பண்ணல. சோ நீங்க அவங்க மேல இருக்கிற பாசத்தால் தான் பண்ணலன்றாங்க. சோ அதுக்கு பாலா சொல்றாரு, கரெக்டு தான் நான் பண்ணல, பட் என்னன்னா அந்த அவங்க பண்ணது ஒரு பையன் மேல, பையன் மேல சத்தியம் பண்றாங்கன்னா அது பொய் சத்தியம்னு என்னால எடுத்துக்க முடியாது, அது உண்மையானதான் எடுத்துக்க முடியும். சோ அதனால இதுக்கு மேல நம்ம ஏன் அவுட் பண்ணுவோன்றதுக்காக தான் நான் பண்ணலன்னாங்க. சோ அதுக்கப்புறம் தாமரை கேக்குறாங்க, நான் எல்லா டாஸ்க்லயும் நான் இது எமோஷனல் டிபெண்டன்ட்டுக்கு பேசுறாங்க. தாமரை என்ன சொல்றாங்க, நான் எல்லா டாஸ்க்லயும் ஒழுங்கா விளையாடி இருக்கேன், சோ எனக்கு ஆறுதலா பேசுறதுக்காக நான் பாலா கிட்ட பேசுறதுதான் செய்யணும், அதையும் பண்ணலன்னா நான் சாகத்தான் வேணும், வேற என்ன பண்றது, இந்த வீட்டுல எல்லா கஷ்டத்தையும் இது பண்ணி டாஸ்க் எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணா சாகத்தான் வேணும்னு இப்படி சொன்னாங்க. சோ வந்து நம்ம ரொம்ப அபிராமி சொன்னது வந்து அந்த எமோஷனல் டிபெண்ட் இருக்கிறது வந்து டாஸ்க்ல பண்ணலன்னு மட்டும் தான் சொன்னாங்களே தவிர வேற எதையும் மீன் பண்ணி சொல்லல. சோ அதுக்கப்புறம் இந்த டாபிக் வேற நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் டைவெர்ட் ஆச்சு. கடைசியில அவங்க சொன்ன ஓவரால்ல இந்த பாயிண்ட் மட்டும் தான் நான் சொன்னேன். சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.